திமுகவின் முன்னாள் தென்மண்டல அமைப்பு செயலாளரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான மு க அழகிரி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு சில ஆண்டுகளாகின்றன. இந்நிலையில் அவ்வப்போது ஏதேனும் பரபரப்பை கிளப்பும் வகையில் மு க அழகிரி திமுகவுக்கு எதிராகவும் அக்கட்சியின் தலைவர் ஸ்டாலினுக்கு எதிராகவும் கருத்து தெரிவித்து வருகிறார். அண்மையில் அவரது ஆதரவாளர்களை கூட்டி திமுகவுக்கு நேரடியாக சவால் விட்டார். ஜனவரி 30 மு க அழகிரியின் பிறந்தநாள் என்பதால் மதுரை நகர் முழுவதும் அவரது ஆதரவாளர்கள் திமுகவை மிரட்டும் வகையில் சுவரொட்டிகளை ஒட்டி அமர்க்களப்படுத்தியுள்ளனர். கட்சியில் தங்களை சேர்ப்பது குறித்து அவர்கள் வெளியிட்ட சுவரொட்டி ஒன்றில் சேர்த்தால் உதயம் தவிர்த்தால் அஸ்தமனம் என வாசகங்கள் இடம்பெற செய்துள்ளனர். அதேபோன்று திமுக ஆட்சி அமைக்க ஐபேக் தேவையில்லை, கருணாநிதியின் மூளையான மு க அழகிரி மட்டும் போதும் என்று குறிப்பிடும் சுவரொட்டிகளையும் ஒட்டி திமுகவை வம்புக்கு இழுத்துள்ளனர். இந்த சுவரொட்டிகள் மதுரையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.